சாந்தி. இந்த சாத்வீக சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சாத்வீக சமையல் நிகழ்ச்சியில் நாம நிறைய வந்து விசேஷமான போகு ஸ்வீட்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம வந்து பார்க்க போறது வந்து ஒரு விசேஷமான எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குழம்பு வகை. இது வந்து மூலிகை குழம்பு. மூலிகை குழம்புன்னு சொல்லலாம், அல்லது மூலிகை பச்சடின்னு சொல்லலாம். அதாவது நம்ம சாதத்துல போட்டு சாப்பிடுற மாதிரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை குழம்பு நாம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த மூலிகை குழம்புக்கு அதாவது உலக உடல்ல சொல்லுவாங்க, உடல் வந்து மனிதனுடைய உடல்ல வந்து மூன்று வகை இருக்குன்னு சொல்லுவாங்க. வாத உடம்பு, கப உடம்பு, பித்த உடம்புன்னு சொல்லுவாங்க. வாதம், கபம், பித்தம், இந்த மூணும் பேலன்ஸா இருந்தா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்குன்னு. ஆனா எது ஒண்ணு வந்து அதிகமானாலும் அது வந்து உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியது, நோயை உருவாக்கக்கூடியது. வாதம் அப்படிங்கிறது வந்து எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குவதுதான் வாதம். யாருக்கு வந்து வாதம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். பித்தம் அதிகமா இருக்குன்னா அது சுரப்பி மண்டலத்துல பித்தத்தை வந்து அதிகமா சுரக்குது. அந்த கல்லீரல், கணையம், அந்த இடத்துல அதெல்லாம் வந்து பித்தத்தை அதிகப்படுத்தும் போது அது பித்த உடம்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கப உடம்பு அப்படின்னாக்கா அது வந்து மூச்சு சம்பந்தமான, காற்று சம்பந்தமான வியாதிகள், நுரையீரல், நம்முடைய இதில் அது மாதிரி சரிகளை அதிகப்படுத்தி நம்முடைய மூச்சை வந்து திணற வைக்கிறது இல்லையா, அதை வந்து கபம்னு சொல்லுவாங்க. இப்படி மனிதனுடைய உடம்புல வந்து வாதம், கபம், பித்தம் அப்படிங்கிற மூன்று இருக்கு. இந்த மூணு வந்து பேலன்ஸாக இருந்ததுன்னா அந்த உடல் வந்து ஆரோக்கியமானது. ஸோ சில பேருக்கு வந்து வாதம் அதிகமாக இருக்கும், கால் கழிவா கை கால் வலி அதிகமாக இருக்கும், அந்த வாயு பிரச்சனை அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் இடுப்பு வலி அல்லது நரம்பு சுருட்டல், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருதுன்னா அது வந்து வாத உடல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாதத்தை சரிப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை, ஒரு கீரைன்னு சொல்லலாம். அந்த கீரைக்கு பேரே என்ன அப்படின்னாக்கா வாத நாராயணன் கீரைன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, சில கிராமங்கள்லாம் வேலியில் வச்சுருப்பாங்க. இது இப்போ நம்முடைய சென்டருக்கு பக்கத்தில் கூட இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த புளிய இலை இருக்கும் இல்லையா, புளிய இலை மாதிரி சின்ன சின்ன இலைகளாக இருக்கும். அது அப்படியே நம்ம உருவிட்டு இதை நம்ம வந்து சமையல் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் வாத நாராயணன் கீரைன்னு பேர். வாதத்தை சரிப்படுத்தக்கூடிய கீரை, அதாவது தேவதைகள்லேயே உயர்ந்தவர்கள்னு நாராயணரை சொல்லுவாங்க. இந்த கீரைக்கு பேர் வந்து வாத நாராயணன் கீரைன்னு பேர். அப்படின்னா என்னென்னா கீரைகள்லேயே மிக உன்னதமானது, அனைத்து நோய்களையும் வாயு நம்முடைய எலும்பு சம்மந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளை வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து இந்த கீரை வந்து ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த கீரைக்கு பேர் வாத நாராயணன் கீரை. இதை நீங்கள் வந்து எடுத்து அப்படியே வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வதக்கிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், அதுவும் நல்லது தான். இன்றைக்கி நான் வந்து இதை வந்து ஒரு குழம்பாக, மூலிகை குழம்பாக செய்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த மூலிகை குழம்பு நம்முடைய வாத நோய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமானதாக, அதை வந்து க்யூர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த வாத நாராயணன் மூலிகை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையானது என்னென்னா இந்த வாத நாராயணனுடைய கீரை. இதை நம்ம வந்து நைஸாக அதாவது உருவி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கப்பில். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னாக்கா துவரம்பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து மல்லி, அதாவது மல்லியோட விதைகள். மல்லியோடைய விதைகள் வந்து அதுக்கு நம்ம அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து துவரம்பருப்பு இதை வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். இதில் இதில் செய்யக்கூடிய குழம்பு வந்து நம்ம செய்யணும்னா இதில் வந்து ஒரு 3 பேர் சாப்பிடலாம் ஒரு வேளைக்கு. அதளவுக்கு செய்கிறதுக்காக இப்போ நான் வந்து உங்களுக்கு அளவு சொல்கிறேன். துவரம்பருப்பில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மல்லியில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். இது ரெண்டையும் வந்து ஒன்றா வறுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். என்னென்ன வறுக்கணும்னா துவரம்பருப்பு, மல்லி வறுக்கிறோம், அதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் மிளகு அதில் நம்ம சேர்த்துக்கணும். அதன் பிறகு ஜீரகம், ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், துவரம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், மல்லி 2 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன்,
காரத்துக்கு வந்து ஒரே ஒரு மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு மிளகாய் போட்டுங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாம் இந்த மிளகாய். ஸோ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வறுத்துக்கணும். இது எல்லாமே நம்ம வந்து வறுத்து, இந்த பாருங்க நான் வந்து அதை வறுத்து எல்லாமே நானே வறுத்து சேர்த்து வச்சுருக்கிறேன். மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, மல்லி, இது நாளையுமே நல்லா பொன்முருவலா சட்டியில் வந்து தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் சட்டியில் வந்து பொன்முருவலா வச்சு நம்ம வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதுக்கு டேஸ்ட்டுக்கு வாசனைக்கு வேணால் நீங்கள் அந்த கீரை கூட கருவேப்பிலையை கூட நீங்கள் ஒரு நாலு கொத்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு, சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள், சாம்பார் தூள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து புளியை ஊற வச்சு வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், பெருங்காயம், இந்த மூணும் தான் தாளிக்கிறதுக்கு. கடுகு, வெந்தயம், வெந்தயம், கடுகு, பிறகு வந்து பெருங்காயத்தூள். அதுக்கு தேவையான அளவுக்கு, தாளிப்பதற்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். நீங்கள் வந்து இந்த பருப்பு வகைகளை மசாலா அரைக்கிறதுக்கு வந்து எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல கடாயில் இங்கே வந்துங்க. ஸோ இது எப்படி நம்ம வந்து இதை வறுக்கணும் அப்படிங்கிறது, பொன் முருவலாக வறுக்கணும். ரொம்ப நீங்கள் வந்து கருப்பாக வறுத்துடக்கூடாது. இது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நான் வந்து இதில் நாலு ஸ்பூன் போடுவேன். துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் மல்லி. மல்லியினுடைய டேஸ்ட் வந்து வறுத்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி, அதுக்கப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வறுத்துக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும், அதாவது பொன் வறுவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்ப கருப்பாக வறுக்கக்கூடாது. பொன் வறுவல் வறுத்துக்கணும். இது வறுக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசனை வரும். அந்த மிளகு, ஜீரகம், மல்லியினுடைய வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துக்கணும். கீரையை வந்து நம்ம வதக்கணும். இந்த கீரையை அடுப்பில் போட்டு கொஞ்சம் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். இது நல்லா வந்து சுருளை வதக்கணும். இந்த கீரை வந்து நல்லா இதாகிற அளவுக்கு சுருளை வதக்கணும். நல்லா ஈஸியாக உருக வரும். உருகி போட்டு இதெல்லாம் நம்ம ஒரு வதக்க வதக்கிக்கணும். வதக்கி நல்லா வதங்கினது, இது மாதிரி நல்லா வதங்கணும். நல்லா பொறு பொறுன்னு ஒரு துளி எண்ணெய் ஊற்றினா போகிறோம். ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி இது மாதிரி நம்ம வறுத்துக்கணும். வறுத்தது பாருங்கள், இது நல்லா சுருங்கிடுச்சு இல்லையா. இது அப்படியே இந்த கீரையை வந்து அப்படியே சும்மா வதக்கி கூட கொஞ்சோண்டு பூச்சி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரையை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ நான் இதை வதக்கி எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே நாங்கள் வதக்கி இது மாதிரி இந்த வறுத்தது, அதுக்கப்புறம் இந்த வதக்குனது ரெண்டையுமே சேர்த்து இது மாதிரி நம்ம சட்னி மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த அரைச்சி வச்ச விழுதை தான் இப்போ நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த மூலிகை குழம்பாக செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம தாளிக்கணும். எப்படி குழம்புக்கு தாளிப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம தாளிக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் வந்து கொஞ்சம் கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு சின்ன ஸ்பூனால் போட்டு அதுக்கப்புறம் நல்லா அது ரெண்டு பொரிஞ்சு வரும்போது பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை கடுகு கருவேப்பிலை கூட கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். நம்ம தாளிச்சுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து அதில் அப்படியே தண்ணி கலந்து ஊற்றணும்.
நல்ல வாசனையா இருக்கு கொஞ்சம் அடுப்புல தாளிச்சு இப்ப ஊத்துறும் போதே நல்ல அந்த மூலிகை வாசனை வந்து நல்லா வருது இதல இருக்கக்கூடிய இதை கொஞ்சம் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து ஊத்திக்கலாம் பாருங்க இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு வரணும் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நாம மிளகாய் தூள் அதாவது சாம்பார் தூள் இருந்தா சாம்பார் தூள் நீங்க போட்டு கலந்துக்கலாம் நான் 2 ஸ்பூன் போடுறேன் அதுவும் இப்போ இது நல்லா கொதிக்கணும் இது கொதிச்சு நல்ல வாசனை அந்த மிளகாய் தூள் வாசனை எல்லாம் மாறி நல்ல ஒரு டேஸ்ட் நல்ல அமைதியா இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கால் வலி சில பேருக்கு வந்து மூட்டு வலி வரும் மூட்டு வலி வருதுன்னு சொல்லுவாங்க கால் வலி கையில வலி இந்த ஜாயிண்ட் பெயின்கெல்லாம் ரொம்ப நல்லது இன்னொன்னு வந்து வாயு தொல்லைகள் கூட வரும் சோ இந்த மூட்டு வலி இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்னன்னா அங்கங்க வாயு வந்து தங்கிக்கிறது தான் சோ இந்த மூலிகை குழம்பு நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்க இந்த மூலிகை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அந்த வாதம் வாதத்தினால வரக்கூடிய வலி ஜாயிண்ட் பெயின் வாயு தொல்லைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும் இது வந்து சின்ன வயசுலயே எங்களுடைய பாட்டி வந்து இந்த இலைய அடிக்கடி யூஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன் முருங்கைக்கீரை பொரியல் பண்றோம் அப்படினாக்கா உடனே அந்த கீரையை ஒரு 10 குத்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இதை நீ வந்து இதை போட்டு செய்யுங்க அப்படினு ஏன்னா இது வந்து அவங்களுக்கு இடுப்பு வலிக்கு வந்து ரொம்ப உடனே இதை சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு இடுப்பு வலி போயிடும்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த இலையில வந்து வாதத்தை போக்கக்கூடிய சக்தி இருக்கு அதனால இதை நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நாம வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு வந்து அவங்க ஏதோ ஊசி எல்லாம் போட்டு அந்த தண்ணி எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த முழங்கால் வலியில அவஸ்தப்படுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க வந்து அந்த மூட்டில் இருக்கிற தண்ணி ஊசி போட்டு எடுப்பாங்க அளபடியிலாம் அதெல்லாம் அந்த தொல்லைகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த குழம்பை நீங்க வந்து வாரம் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த மூட்டு வலி கால் வலி கை வலி அந்த இது வாயு தொல்லைகள் எல்லாமே நல்லா வந்து விலகி போயிடும் இப்போ இது கொதிச்சுட்டே இருக்கு சோ இது கொதிச்சிட்டு இருக்கும்போது நாம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் புளி ஊற வச்சிருக்கேன் இந்த புளி அதாவது ஒரு கொட்டை புளி ரெண்டு கொட்டைன்னு சொல்லலாம் இந்த அளவு இந்த இதுக்கு வந்து இது சரியா இருக்கும் இந்த புளியை நம்ம கரைச்சி கொதிச்சிட்டு இருக்கிற இந்த குழம்புல நாம ஊத்துணும் இந்த புளியை நாம வந்து கரைச்சுக்கலாம் சோ புளி வந்து யாரு சாப்பிடல புளி ஒத்துக்காதுன்னு சில பேருக்கு வந்து புளி பிடிக்காது அல்லது புளி ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணலாம்னாக்கா தக்காளி இருந்ததுன்னா இந்த தக்காளிய இந்த கீரை வதக்கும்போது அதுலேயே நீங்கள் வந்து வதக்கி நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம் சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு பதிலாக அந்த தக்காளியோட புளிப்பு வந்து போதுமானதாக இருக்கும் இதோட இன்னொரு விஷயம் இருக்குது மாங்காய் இருக்கு இல்லையா மாங்காய தோலை எடுத்துட்டு நல்லா துருவிட்டு அந்த மாங்காயை வதக்கிட்டு கூட இந்த அந்த பேஸ்ட் அரைக்கிறோம் இல்லையா அதில் போட்டு அரைச்சிட்டோம்னா நமக்கு புளி வந்து தேவைப்படாது புளிப்புக்கு பதிலாக அந்த மாங்காயுடைய புளிப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இப்போ பாருங்கள் அந்த குழம்பு நல்லா கொதிக்கக்கூடிய நிலைக்கு வந்துச்சு கொதிச்சுட்டு இருக்கு நல்லா கொதிக்கணும் ஏன்னா போட்டிருக்கிற மிளகாய் தூள் வாசனை போகணும் மிளகாய் தூள் வாசனை போகணும் அந்த கறி அந்த நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருட்களும் ஒன்றோட ஒன்று சேரணும் அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது இதுதான் மூலிகை குழம்புன்னு சொல்கிறது பச்சை இலையில் வந்து நம்ம செய்கிறதுனால இது பச்சை கலரில் இருக்குது இதில் நம்ம வந்து மிளகாய் தூள் போட்டுருக்குறோம் புளி போடுறோம் ஆனாலும் அதை வந்து மேன்மையாக தெரியறது எதுனா பச்சை கலர் தான் ஏன்னா இது வந்து மூலிகை இலையினால் செய்யப்பட்ட குழம்பு ஸோ ரொம்ப உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கூட செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸில் கூட கொடுக்கலாம் இதை நீங்கள் செய்து சாப்பிட்டு உங்களுடைய வலிகள் குறையதை நீங்கள் நல்லாவே அனுபவம் பண்ண முடியும் ஆனால் டெய்லி யார் தயவு செய்து சாப்பிட்றாதீங்க இது ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா 3 நாள் கேப் விட்டு தான் அதை மறுபடியும் சாப்பிடணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கு வாயுவை வெளியேற்றுறது என்ன பண்ணுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டைம் வந்து மோஷன் போகிற மாதிரி இருக்கும் லூஸ் கொஞ்சம் வளர்த்து வயிற்றை கலக்கி விட்டு வெளியில் ஏற்றும் இது இது இதை கூட நம்ம வந்து பேதிக்கு கொடுக்குறவங்க கூட இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இலைகளை நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் இந்த இலைகளை வந்து போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைப்பாங்க அதாவது நைட்டே வந்து இந்த சுடு தண்ணியில் இந்த இலைகளை போட்டுட்டு காலையில் அந்த இலையை தண்ணியை வடித்து குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதான் பேதி ஆகும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய வாயுக்கள்லாம் கழிவு மூலமாக வெளியேறும் ஒரு 2-3 தடவை குளிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அதனால வந்து
இதை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணிங்கனாலே தெரியும். ஒரு மூணு முறை நாலு முறை யூஸ் பண்ணினீங்க மாதத்துக்கு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு உங்களுடைய வாயுத்தள்ளைகள் அந்த கால்வலி கைவலி இதெல்லாம் வந்து போகிறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு குழம்பு இந்த மூலிகை குழம்பு. பாருங்கள் பொதிச்சு நல்லா பக்குவ நிலைக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து இது பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொதிச்சு வாசனை வந்துடுச்சு. இப்போ இந்த குழம்பை நாம் வந்து எல்லாருமே எப்பயுமே நம்ம வந்து பாபா குழந்தைங்க பாபாவுக்கு போக வச்சுட்டு தான் சாப்பிடணும் இல்லையா. இதை பாபாவுக்கு வந்து சாப்பாட்டோட சாதத்தோடு சேர்த்து போக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுங்க. பொதுவாக வயசானவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வயதானவர்களுக்கு தான் அடிக்கடி மூட்டு வலி இடுப்பு வலி கால் வலி கைவலிலாம் வரும். ஸோ இந்த குழம்பு நீங்கள் வந்து அது மாதிரி வயதானவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது நீங்கள் வந்து இட்லிக்கு தொட்டுக்கலாம். தோசை இட்லி தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தை போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மூலிகை குழம்பு. ஸோ இந்த மூலிகை குழம்பு செய்யுங்க, சாப்பிடுங்க. முட்டு வலி எல்லா வழியிலேருந்தும் முக்தி அடைந்து முக்தி தாமத்துக்கு போகிறதுக்கு ஆத்மாவையும் நீங்கள் தயார் பண்ணுங்கள். நல்லது. இன்றைக்கி இந்த ஒரு மூலிகை குழம்புகளை உங்களை நான் சந்தித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொரு நல்ல ரெசிபியோடு அடுத்த முறை உங்களை சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி.